ஹாய் 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 மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இல சேனலில் உங்களை நான் எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்னா, ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு தாங்க கூட்டிகிட்டு போக போகிறேன். பஃபே லஞ்சில் என்னென்ன ஐட்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக வந்து யூஎஸில் பார்த்தீங்கன்னா பஃபே லஞ்சுக்குங்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குங்க. இந்தந்த ஐட்டம்ஸ் இவ்வளோ இது இருக்கும், வெஜ் இருக்கும், நான்வெஜ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். பஃபே லஞ்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணி லிமிட்டடாக இது அது நம்ம சொல்லி சொல்லி நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம சொல்லி சொல்லி ஆர்டர் பண்ணாலும், ஒரு பஃபே லஞ்சில் சாப்பிட்ற அளவுக்கு வந்து திருப்தி வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க பஃபே லஞ்ச். ஏன்னா எல்லா ஐட்டமும் வந்து கலந்த மாதிரி இருக்குங்களே, அதனால் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு பொதுவாக வந்து பஃபே லஞ்ச் வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, பஃபே லஞ்ச் போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருவேன், இந்த மாதிரி வந்து வெஜ்ஜில் எத்தனை ஐட்டம் இருக்கும், நான்வெஜ்ஜில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து இன்றைக்கி ஸ்வீட் என்ன, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரொம்ப டீட்டெயிலாக நான் கேட்டுருவேன். நான் யூஸ்வலாக வந்து பஃபே லஞ்ச் போகிறேன்னா ரேட்லேருந்து அதோடய எவ்வளோ ப்ரைஸு, அப்புறம் வந்து ஒரு லஞ்சு எவ்வளோ, கிட்ஸுக்கு எவ்வளோ ப்ரைஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கேட்டுருவேன். இன்றைக்கி ஒரு பிடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. வாங்க வீடியோ குழப்பலாம். ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பாம்பே கஃபே. இது வந்து ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக ஒரு பேர் வந்து வச்சுருக்கிறாங்க. பாம்பே சொன்ன உடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கேங்க. ஏற்கனவே இதில் வந்து நான் வந்து டின்னர் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் பஃபே லஞ்ச் வந்து நான் ட்ரை பண்ணலை. அதனால் வந்து சரி இந்த வாட்டி வந்து லஞ்ச் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. இந்த பேரை கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் இங்கே வந்து குக்கிங்லாம் இருக்கும். நானும் அதே தாங்க யோசிச்சுட்டு உள்ளே போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொதுவாகவே வந்து இங்கே எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து இந்த ஐட்டம்ஸ் வந்து காமனாக வச்சுருவாங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து அமெரிக்கன்ஸை வந்து கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் வந்து ரெசிபிஸ் வச்சுருப்பாங்க. ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் இருக்குது. ரொம்பவே பெரிய ரெஸ்டாரண்ட் தாங்க இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள குட்டி குட்டியாக நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சுருக்கேன். நம்மளுடைய சாமி சிலை, அதுக்கப்புறம் வந்து இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுறது ஐட்டம்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்பவே அட்ராக்டிவாக அங்கங்கே கார்னரில், எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா கார்னரில் வந்து ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இந்த மாதிரி சிலைலாம் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய வால்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்தியன்ஸ் நம்மளோட கல்ச்சரை சொல்கிற மாதிரி சில ஆர்ட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வால் ஆர்ட் மாதிரிலாம் நிறைய வச்சுருக்கிறாங்க இவங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பெரிய டைனிங், அதாவது நிறைய பேர் உட்காந்து ஒரு 20 பேர் சர்வ் பண்ணுற மாதிரி பெரிய இடம் இது. இந்த இடம் வந்து ரொம்பவே எனக்கு வந்து முதல்ல வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பஃபே லஞ்சுக்கு உள்ளே நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பார்ட்டி நடக்கிற ப்ளேஸ் மாதிரியும் இருக்குது. ப்ளஸ் இதுலேருந்து இன்னொரு டைனிங் அந்த சைடும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவுண்ட் டேபிள் மாதிரி அந்த மாதிரியும் இருக்குது. வாங்க இப்போ நான் போய் வந்து ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கலாம் நான் உள்ளே போய் பார்க்க போகிறேன். உள்ளே போய் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுங்கிறத நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இது என்ன கிளிப்பிங்ஸ்னால், இங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட்டில் பொதுவாக வந்து வாட்டர் கொடுப்பாங்களேங்க. அதே மாதிரி இந்தியன் இங்கே இருக்கிற யூஎஸில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து நமக்கு வந்து வாட்டர் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து யூஸ்வலாக வந்து இவங்க வந்து எப்படி வேணால் ஒரு கோல்டு வாட்டர் தாங்க வந்து சர்வ் பண்ணுவாங்க. நம்ம வந்து வார்ம் வாட்டர் கேட்டாலும் இவங்க கொடுப்பாங்க. ஆனால் வந்து இது வந்து கோவிடாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோம், அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எதுக்கு தண்ணியெலாம் குடிச்சிட்டு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து வாட்டர் பாட்டில் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோங்க.
ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான குலாப் ஜாமுனை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ குலாப் ஜாமுன் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸுக்கும் வந்து குலாப் ஜாமுன் ரொம்பவே பிடிக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் வந்து குலாப் ஜாமுனும் போடுவாங்க ஸ்வீட் ரெசிபீஸில், அதில் அதே மாதிரி வந்து பாயசம் அதுவும் வந்து போடுவாங்க. பொதுவாக கேசரி வந்து கொஞ்சம் ரேர் தான், கேசரி வந்து கொஞ்சம் ரேராக போடுவாங்க. ஸோ வந்து ஆனால் வந்து குலாப் ஜாமுன் வந்து இங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸும் வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து அந்த குலாப் ஜாமுன் பேர் வந்து வாயில் வராதோ என்னன்னு தெரியல. ஆனால் இவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அனி ஸ்வீட் பிரெட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸ்வீட் அனி அப்படிங்கலனா இந்த பிரெட் ஸ்வீட் பிரெட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. பஃபே பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டு ஐட்டமுமே இருக்குங்க. நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. என்னென்னா வந்து நிறைய வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான் பஃபேனாலே இருக்கும், வெஜிடேரியன் ஐட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து நான் பார்த்த வரைக்கும் இங்கே யூஎஸில் இருக்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் ரெசிபிஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. தயவுசெய்து எங்கள் பிளேட்டில் வந்து வெஜிடேரியன் ரெசிபிஸ் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் வந்து கம்ப்ளீட், நாங்கள் வந்து 100% நான்வெஜ்ஜுங்க. அதெல்லாம் வந்து எங்களுடைய பிளேட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நான்வெஜ் ஐட்டம் தான் இருக்கும். ஆனாலும் வந்து வெஜ் ஐட்டம் ஏதாவது வந்து நியூவாக எதனா ரெசிபிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயின் டிஷ்ஷில் வந்து பிரியாணி கொடுத்தனால நான் வந்து ரொம்பவே அட்ராக்ட் ஆகிட்டேன். என்னதுன்னா ஒன்று வந்து பட்டர் சிக்கன் மசாலான்னு நினைக்கிறாங்க. இன்னும் மீதி இருக்கிற ரெண்டு ஐட்டம் என்ன கிரேவினே தெரியல, வெஜ்ஜில் இருந்தது எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து சரி முதல்ல வந்து கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான் தான் நினச்சேன். பட் வந்து ரொம்பவே பசி எடுக்கிறதுனால சரி முதல்ல வந்து பஜ்ஜியில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பஜ்ஜியில் வந்து இவங்க வந்து ரெண்டு மூணு வெரைட்டி போட்டிருந்தாங்க. உருளைக்கிழங்கு வச்சு போட்டிருந்தாங்க, அப்புறம் வந்து கீரையில் வச்சு ஏதோ ஒரு பஜ்ஜி மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க, நல்லாயிருந்தேன். இது என்னதுன்னா இது வந்து கோட் மீட்டுங்க, அது ஆட்டுக்கறி. பட் வந்து நான் உங்களுக்கு நான் சாப்பிடும் போது இதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ரைத்தா வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அந்த சைடில் இருக்கிறது வந்து ரைத்தா, ஆக்சுவலாக நீங்கள் தயிர் சாதம் நினச்சிக்காதீங்க, ரைத்தா தான் அது. அந்த மாதிரி இருக்குது, இதில் மிக்ஸ் ஆனதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 கிடையாது, அதுக்கு பதில் தந்தூரி இருந்துச்சு. அதனால் லெக் பீஸாக பார்த்து ஒரு ரெண்டு பீஸை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். நானும் இருந்துச்சு. பொதுவாக நான் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா பஃபே லஞ்சில் பொதுவாக நான் வந்து வைப்பாங்க, நிறையா நம்ம சென்னையிலையும் வைப்பாங்க. நான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க, ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வந்து சாப்பிடுங்க. ஏன்னா வந்து நான் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 minutes விட்டாலே வந்து ரொம்ப மாதிரி ஹார்டாக ஆகிடுங்க. அது அந்த நம்ம அந்த சூடில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து நான் வந்து விருப்பமாக சாப்பிட்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா பஃபே லஞ்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒன்றா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து சாப்பிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். சரி, பிரியாணி வந்து சாப்பிட்லான்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து ரெண்டு கிரேவி எடுத்துகிட்டு வந்தேன் சொன்னாங்க, அதை தான் நான் வந்து சாப்பிட்லான்னு வந்து ட்ரை பண்ணேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ வந்து ஒரு மாதிரி ஏதோ ஸ்டஃப் பண்ண மாதிரி ஏதோ இருந்துச்சு. லாஸ்ட்டாக என்ன தான் இது அப்படிங்கிறது நான் வந்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டேஸ்ட் பண்ணால் ஒன்றும் இல்லைங்க, அது வந்து தயிர் வடை குழம்புங்க, அது தாங்க அப்படி வச்சுருக்கிறாங்க. நான் கூட வந்து என்னவோ போட்டு செஞ்சுருப்பாங்கன்னு நினச்சேன், லாஸ்ட்டில் வந்து தயிர் வடை குழம்பாக தான் வச்சுருக்கிறாங்க. இன்னொன்று இது வந்து என்னதுன்னா இது வந்து உருளைக்கிழங்கில் அது மேலே ஏதோ ஒரு பஜ்ஜி மாதிரி போட்டு அதை வந்து ஏதோ ஒரு குழம்புல போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அதை நான் சாப்பிடலை. பட் வந்து நான் எடுத்தேன், அது என்னதுங்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமாக ரவுண்டாக இருந்தாலும் நான் வந்து அதுவும் எடுத்துகிட்டு வந்தேன். நான் யூஸ்வலாக வந்து கேரட் நினச்சாது ஒரு மாதிரி, அந்த கட்டிங் பார்த்தோன்னா நான் வந்து கேரட் நினச்சேன். அது லாஸ்ட்டில் பார்த்தா அது வந்து உருளைக்கிழங்காக இருந்தது. ஆனால் அதை ஓரம் கட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பிரியாணியை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேங்க. ஃபஸ்ட் ரவுண்டு பிரியாணி முடிஞ்சு செகண்ட் ரவுண்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். செகண்ட் ரவுண்டு அந்த சைடில் இருக்கிறது இல்லைங்க, அது வந்து கார்ன் ரைஸ். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு அது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னதால் நான் வந்து அந்த ரைஸும் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். பட் என்ன தான் இருந்தாலும் எனக்கு வந்து பிரியாணி தாங்க ஃபேவரெட்டு. ஆனால் வந்து நான் வந்து பிரியாணி அதிகமாக எடுத்து வந்து கார்ன் ரைஸ் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன். இது என்னதுன்னா வந்து பிரியாணியில் இருக்கிற சிக்கனையும் நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது, அதோடய டேஸ்ட்டும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை வச்சு ஒரு வாட்டி சாப்பிட்லாங்கிறதுக்காக அந்த கறியை வந்து எடுத்துகிட்ருக்கேங்க.
எனக்கு இதை சாப்பிடும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸ்ன்னு தான் சொல்லணும். அதை கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு அப்படின்னு இருக்கிறேன். என்னுடைய வ்ளாக்ஸ்லாம் வந்து கண்டினியூவாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு சென்னை வாசி. சென்னையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ஆந்திரா மிஸ் ஹோட்டலுக்கு வந்து நிறையா வாட்டி கண்டினியூவாக வந்து போக ஆரம்பித்தேன். அந்த டேஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சு. எப்பவுமே யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பிடிச்சதுன்னா தொடர்ந்து அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம திருப்பியும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதே இடத்துல திருப்பி திருப்பியும் போவோம். அப்புறம் இன்னொரு ரெஸ்டாரண்ட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு உடனே அந்த ரெஸ்டாரண்ட்டும் போவோம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி போகலாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மிஸ் ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ அங்கே சாப்பிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம சாப்பிட்டு முடித்தோடனே பிளேட் வந்து எதனா காலியாக இருந்ததுன்னா அங்கே இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களாங்க, ரெஸ்டாரண்ட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எதில் என் கூட வந்தவங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, அவங்களோட பிளேட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் வந்து நான் வந்து கண்டினியூ, நான் வந்து பொதுவாக வந்து ரொம்பவே ஸ்லோவுங்க சாப்பிட்றதில்ல, அதனால் வந்து நான் வந்து பொறுமையாக தான் சாப்பிடுவேன். ஏதாவது கல்யாண பந்திக்கு போனாலும் பரவாயில்ல, போனீங்கன்னா பிளேட்டே இலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நான் மட்டும் சாப்பிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு அதிகம் நீங்கள் நினைக்கிறமோ அந்தளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிட்றது கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிடுவேன். அப்படி இது சாப்பிட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டே இருக்கிறேன். அவர் அந்த அந்த அதில் ஒர்க் பண்ணுறவர் வந்து என்ன நினச்சாருன்னு தெரியல. அந்த அவர் என்ன பண்ணார்னா நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நினச்சிக்கிட்டு என்னுடைய பிளேட்டும் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டார். அவர் டக்குன்னு எடுத்துட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னன்னா நான் சாப்பிட இருக்கேன் திடீர்னு பிளேட்டு எடுத்துட்டார் அவர். எனக்கு சட்டுன்னு என்ன சொல்கிறதே தெரியல, வாயில் சாப்பாடு. ஏன் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா என்னால் சொல்ல முடியல. நான் வந்து அப்படியே முழிக்கிறேன், நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன் அந்த ஸ்டேஜில். எங்களால் அவருக்கு நான் எதுவுமே சொல்லலை. உடனே கொஞ்ச நேரம் கழித்து நான் வந்து சைகளை வந்து இப்படி இப்படி கை ஏதோ காமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரொம்ப நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க அது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னால் நான் வாரத்தில் சொல்லு நான் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. இப்படி கை சாப்பிட்டோன்னா அவர் வந்து உடனே டக்குன்னு பிளேட்டை பார்த்துட்டு ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டு போயிட்டார். அவருக்கே வந்து என்ன சொல்லுறதுன்னு தெரியல. அவர் வந்து கொஞ்சம் பயந்துட்டார் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பொதுவாக வந்து தெரியல, சாப்பிட்ற போது ஒருத்தவங்களோட பிளேட்டை இழுத்தா வந்து அந்த சாப்பிட்றவங்களுக்கு வந்து கோவம் ஆகிடும், இல்லைன்னா வந்து அது வந்து ஒரு மாதிரி வந்து இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்களா, அந்த மாதிரி நினச்சி ஏதாவது கோவப்படுவாங்க சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் வந்து எதிர்பார்த்தாரு. பட் வந்து எங்களுக்கு அந்த இடத்துல வந்து சிரிப்பு தான் வந்தது. ஒரு வேளை என்னுடைய தட்டை பார்க்கும்போது அந்த அளவுக்கு க்ளீனாக இருந்தது நினச்சாரா என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பட் வந்து அதில் கொஞ்சம் சாதம் சாப்பாடு இருந்துச்சுங்க, அதில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து அதில் இருக்க தான் செஞ்சுது. மாதிரி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ரெஸ்டாரண்ட் அது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது வந்து பிளேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சட்டுன்னு தோன்ற விஷயம் வந்து இதுதான். தெரிய நிறைய விஷயங்கள் நடந்தாலும் சில விஷயங்கள் மட்டும் நம்ம மனசில் அப்படியே இருக்கும் இல்லைங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இது ஒன்று. எனக்கு ரொம்ப நாளாக வந்து இது நடந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் என்னால் வந்து இதை வந்து மறக்கவே முடியல. ஒவ்வொரு வாட்டி பிளேட் பார்க்கும்போதும் ஆளுங்க யாராவது வந்து எடுத்தாலும் சரி எனக்கு வந்து இந்த மெமரி மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து கோட் மீட் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஏன் வந்து கோட் மீட் வந்து நான் வந்து யூஸ்வலாக வந்து நடுவில் தான் சாப்பிடுவேன், எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நான் சாப்பிட மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் சாப்பிட்டு முடித்த உடனே தான் நான் கோட் மீட் சாப்பிடுவேன். எனக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் மீட் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த இங்கே யூஎஸில் இருக்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து கோட் மீட் வந்து அந்தளவுக்கு வந்து நம்பகத்தன்மையாக இருக்காதுங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயம். ஏன்னா வந்து இங்கே வந்து இந்த வெள்ளாடு செம்மறி ஆடுன்னுவங்களாங்க அந்த மாதிரி ஏதாவது கலப்படம் இருக்கும் இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது மீட் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனை இருக்கும். பட் வந்து அந்தளவுக்குலாம் இவங்க வந்து சீட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் வந்து பொதுவாக வந்து கோட் மீட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் வந்து சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோட் மீட் வந்து சரியான செம்ம ஹார்டாக இருந்ததுங்க, சாஃப்டே கிடையாது கறி. ரொம்பவே வந்து என்னால் வந்து அந்த கறியை வந்து பிச்சு இழுக்க கூட முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்தது. அந்த பிளேட்டே அப்படியே வேஸ்ட்டு தாங்க ஆயிடுச்சு, என்னால் சாப்பிடவே முடியல சுத்தமாக. ஒரு கறி கூட வந்து மெல்லவே முடியல, சுத்தமாக மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து நான் வந்து சரி நமக்கு வந்து பிரியாணியே வந்து கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி அதையே வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேங்க.
நான் கூட வந்து பாம்பே கஃபேன்னு சொல்லி பேரை பார்த்தோடனே கம்ப்ளீட்டாக வந்து டிஷ்ஷஸ்லாம் வந்து ஒரு மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைலில் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து எதிர்பார்த்தது வந்து அந்தளவுக்கு மோசம் பண்ணலங்க, நல்லா தாங்க இருந்தது, டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்தது. அதுவும் வந்து இந்த குலாப் ஜாமுன் சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே ஸ்வீட்டாக, ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே ரொம்ப மாதிரி வார்மாக நல்லா இருந்துச்சு. நல்லாவே ரொம்ப நேரம் வந்து இதை வந்து நாங்கள் வந்து ஸ்வீட்டோடு அந்த சாப்பிட்ற அந்த ஜாலி இருக்குதுங்களே அதை வந்து என்ஜாய் எல்லாம் சாப்பிட்டோன்னு அந்த ஸ்வீட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபினிஷிங் டச் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து பொதுவாக வந்து ஸ்வீட் சாப்பிட்டா தான் வந்து அந்த ஃபினிஷிங் டச் வந்து கொடுக்கும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க ரசம் சாப்பிட்டா தான் லாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டு முடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த அந்த எல்லாம் கிடையாதுங்க, ரசம் சாப்பிட்டாதான், தயிர் சாப்பிட்டாதான் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு வந்து ஸ்வீட் இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து டெய்லி லைஃப்பில் வந்து ஸ்வீட் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் போது வந்து ஸ்வீட் அந்த மாதிரி விஷயங்கள் சில பேர் வந்து இன்னொன்று நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில பேர் வந்து எல்லாம் சாப்பிட்டா கூட லாஸ்ட்டாக வந்து காஃபி குடிக்கணும், இல்லை லாஸ்ட்டாக வந்து டீ குடிக்கணும் அந்த மாதிரி தோணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்டோன்னே எது வந்து கடைசியாக சாப்பிட்ணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்க எதை லைக் பண்றீங்க அப்படிங்கறத. குலாப் ஜாமுன் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சாஃப்டா இருந்துச்சுங்க, அதை டச் பண்ணும் போதே என்னால வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது, அது ஒன்று கூட வந்து உடையவே இல்லைங்க, அப்படியே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் கூட வந்து ரொம்ப வந்து உருண்டியாக இருக்கிறதுனால ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு, இப்போ வந்து நம்ம வந்து வெளியே வந்துட்டுருக்கோம் ரெஸ்டாரண்ட் போயிட்டு. நான் வரும்போது இங்கே வேறு என்ன வெளியே அட்ராக்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களும் காட்டுறேன். இந்த மாதிரி நான் சொன்னேன், அங்கே சின்ன சின்ன டேபிள்ஸ் மாதிரியும் போட்டிருக்காங்க, ரவுண்ட் டேபிள் மாதிரியும் போட்டிருக்காங்க. இங்கே இந்த ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்த உடனே என்ட்ரன்ஸ்லேயே வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பஃபே வச்சுட்ருக்காங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை வந்து கொஞ்சம் அந்த சைடு கார்னர் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பிளேஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க, பட் இவங்க வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டே வச்சுட்டாங்க. அது மட்டும் நிறைய நம்மளுடைய இந்தியன் கல்ச்சரை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி நிறைய இந்த மயில் ரக்க அந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்க, நிறைய சாமி சிலை, கிருஷ்ணர் சிலை அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கிறாங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் வந்து ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் சோம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த பல்லு குத்துற குச்சி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த கார்னரை வந்து அதை வச்சு அலங்கரிச்சிருக்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி ரிதம் வந்து பின்னாடியே வந்து கேட்டுட்ருக்கு, நல்லாவே ஒரு மியூசிக் வந்து மைல்டாக போகுது. அதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் நான் லைக் பண்ண விஷயம். ரொம்பவே வந்து இந்த ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசிக்கிட்டே சாப்பிட்டோம், மன நிறைவு அப்படின்னு சொல்லதோட வயிறும் நிறைஞ்சிச்சுங்க இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். பொறுத்த வரைக்கும் இந்த கோவிட் வந்தனால வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த பஃபே லஞ்சை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்லமாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி வந்து இவ்வளோ டேபிளுக்கு நடுவில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், இவ்வளோ பேர் தான் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ்லாம் வந்து புதுசு புதுசாக வந்து அவங்க வந்து நிறைய போட்டாங்க. அதில் ஒன்றுனா வந்து பார்த்திங்கன்னா பஃபே இருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி வெளியில் தான் உட்காந்து சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. அதனாலே இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வெளி இடம் இருக்கலாங்க அந்த இடத்த வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய லைட்டிங், அந்த இடத்துல நிறைய டெக்கரேஷன், அந்த மாதிரி நிறைய வந்து டேபிள்ஸ் போடுறது, அந்த மாதிரி நிறைய வந்து மக்களை வந்து இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாழை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கீழே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைப்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வரோங்க. இன்றைக்கி பஃபே லஞ்சில் எனக்கு பிடிச்ச ஐட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரியாணி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எவ்வளோ ஐட்டம் வச்சாலும் வந்து பிரியாணி ஆட்சிக்கவே முடியல அப்படி தான் சொல்லணும். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குதுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் கிளிக் இயர் கீழே வாழை இலையோட லோகோ இருக்குது, அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். என்னங்க இந்த சண்டே எந்த ரெஸ்டாரண்ட்டு போகலான்னு யோசிச்சிட்டிங்களா? இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.